ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குக் வித் சேன்முத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாமிரதம் சுவாமிக்கு நெய்வேதமாக படைக்கிற இந்த பஞ்சாமிரதம் சில கோயில்கள்லையும் பிரசாதமாக கொடுக்குறாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஒரு பவுலில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பழம் நல்லா பழுத்துருக்கணும் நான் இன்னைக்கு பெரிய பழம்ன்றதுனால ஒன்று தான் எடுத்திருக்கேன் சின்னதா இருந்தா இருந்து மூணு பழம் எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த பழத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட பொடியா கட் பண்ண மூணு டேட்ஸ் சீடை ரிமூவ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம் அடுத்தது பொடியா கட் பண்ண கால் கப்பு பலாப்பழமும் இதுல சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண திராட்சை ஒரு கால் கப்பு பொடியா கட் பண்ண அன்னாசி பழம் கால் கப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்கண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம் பொடிச்ச ஏலக்காய் பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு கையால் இதை நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க பழனி பஞ்சாமிரதம் ரொம்பவே ஃபேமஸ் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பிரசாதத்தை கண்டிப்பா நீங்க செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க சூப்பரான வீட்டிலே பண்ண பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பஞ்சாமிரதத்தை உள்ளங்கையில வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வித் சேன்முத்துவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை